கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமை தினங்களாகிய எகிப்திலிருந்து சுதந்திர தேசமாக கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்த தேவாதி தேவன் இந்த புறஜாதியைச் சேர்ந்த என்னை அடிமைத்தினர் வீட்டிலிருந்து புறப்பட பண்ணி ஒரு சுதந்திர காட்டை சுவாசிக்கும்படியாக செய்தார். கடந்த ஒரு கிட்டத்தட்ட 23 வருஷம் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருந்தபோது சரி ஏதாவது ஒரு தனியார் நம்ம தொழில் பண்ணலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இருந்தாலும் சரி என்ன தொழில் பண்ணுறது, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தொழிலை பண்ணணும்னா ஹெவியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாண்டி இருக்கோம். அது கொஞ்சம் சிரமமான தனியார் நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ கடந்த ஜனவரி மாதத்தில் நாங்கள் வந்து நம்ம அதை பொதுவில் விசாரித்தோம். விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு தனியார் தொழில் ஆரம்பிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் அப்போ ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைக்கு நாங்கள் வந்து நாட்டப்பட்ட போது இருந்தே நமது போதகர் வந்து சில வெளிப்பாடுகளை எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் வந்து இப்படி காமிக்கிறார், போதர் இப்படி காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில வெளிப்பாடுகளை சொல்லிட்டு இருப்பாரு. எங்களுக்கு அது நல்லபடியாக நடந்துட்டு இருந்தது, இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்தது. அதனால அந்த தொழில் ஆரம்பிக்கிற சம்பந்தமாக அவரிடம் விசாரித்த போது நான் சொல்லியிருந்தேன், பாஸ்டர் ஏதாவது ஆண்டவர் வந்து ஒரு எதிர்மறையான காரியங்களை எங்களுக்காக வெளிப்படுத்தினா உடனே சொல்லிடுங்க, ஏன்னா பெரிய முதலீடு, அவருக்கு சித்தமில்லாமல் நம்மளால் செய்ய முடியாது, எதிர்மறையான காரியங்கள் ஏதாவது சொன்னார்னா அதை சொல்லியிருக்கேன், நான் வந்து அப்படியே விலகிடுவேன் அந்த இடத்துல வந்து இருக்கேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை ஆண்டவர் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்க மாதிரி எனக்கு காமிச்சிட்டாருன்னு சொல்லி ஜனவரியிலே பிப்ரவரியில் கேட்டேன். என் ஜனவரியில் என்னோட மனதில் தோன்றின எண்ணம் அவருக்கு அப்போ வெளிப்பட்டிருக்கு. நான் பிப்ரவரியில் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி கம்பெனி ஒரு ஆரம்பித்து நீங்கள் தனியாக கணக்கு எழுதிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நான் காமிச்சாரு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் அது மாதிரி சில சில வெளிப்பாடுகளெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். மே மாதம் வந்து கம்பெனியில் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முக்கியமான பொறுப்பான வேலை, அந்த இடத்துல நான் வெளியே வரும்போது கம்பெனி சில பாதிப்புகள் ஏற்படும், அதெல்லாம் அவங்க வந்து சமாளிக்கிறோம். அப்போ நான் ஜெப் பண்ணிகிட்டே இருந்தோம். எனக்கு முக்கியமாக எனக்காக ஜெபித்தவர்கள் இல்லை, நான் வந்து எனக்காக ஒரு நாள் அழுது ஜெபிக்கலை, ஆனால் பாஸ்ட் வந்து கதறி எழுது ஜெபித்தேன் எனக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது வந்து கண்கள் கணக்கச்சிக்கும் விஷயம் சில இடங்கள், இதை நம்மளால எப்படி ஜெபிக்க முடியல, அவர் எனக்காக கதறி எழுது ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனதுக்குள் என்ன சொல்றது, மனதை உழுக்குங்கிற விஷயம் அது என்ன எனக்கு. அப்புறம் கம்பெனியில இருந்து சமாதானமா வெளியே வரணும், எனக்கு முக்கியமான பொருட்கள் இருக்கிறது. அதுக்காகவும் தொடர்ந்து இந்த ஆதி அப்போஸ்தலருடைய ஜபக்குழு ஒன்று இருக்கு, சகோதரிகள் ஜபக்குழு, அது வந்து மிகவும் பெரிய சக்தி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில விஷயங்கள்ல மிகப்பெரிய சக்தியா இருக்குது அது. அது கடைசியாக கடந்த வாரத்தில் அந்த 11 நாள் உபவாச மீட்டிங் வந்து நான் நல்லா உணர்ந்ததை, ஆனால் வந்து என் மீது இவ்வளோ அனுபவித்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த சகோதரிகளுடைய ஒரு உபவாச ஜபத்தின் மூலமாக நாளுக்கு நாள் புதிய புதிய கிருபையை காண்பது போல நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டே இருந்துச்சு கடந்த வாரத்தில். அப்போ சரி ஆரம்பிக்கலாங்கிற பிளான்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கம்பெனியில் சமாதானமாக வெளியே வந்துட்டேன். லோனுக்காக போயிருந்தோம். லோனுக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா லோன் வந்து சிலவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் பேங்க் லோனு, ஆனால் எனக்கு வந்து கஷ்டமான காரியம் அது. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி சம்பளம் வந்து எதுவுமே அக்கௌண்ட்டில் வாங்கலை, எல்லாமே கேஷாக வாங்கிட்டு இருந்தேன். அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லை, டீட்டெயில் எதுவும் பண்ண முடியாது. பேங்க்ல வந்து ரெக்கார்ட்ஸ் இல்லை, என்ன வாங்கினீங்க, இது வரைக்கும் என்ன சம்பாதிச்சிங்க, எங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் கர்த்தரை நான் முன்வைத்து சென்றதுனால் எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்து அந்த ஒரு முறை போய் பேசும்போதே அந்த மேனேஜர் கண்களை எனக்கு தைரியம் கிடைக்க செய்து கரெக்டாக ஒரே மாதத்தில் எனக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆகி வந்தது. அந்த லோன் சாங்ஷன் ஆகி வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஜிஎஸ்டி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த வேட்ல வந்து என்னோட மிஷினுக்கு வந்து 5% டாக்ஸ், ஜிஎஸ்டியில் என்னோட மிஷினுக்கு 15% டாக்ஸ். அந்த டாக்ஸ் டிஃபரன் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம். அந்த 15% டாக்ஸ் டிஃபரன் போட்டு 3.5 லட்சம். அப்படி சொல்லும்போது லோன் வந்து ஜூலை 7ஆம் தேதி தான் வந்தது, ஆனால் ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள மிஷின் எடுத்துட்டோம்னா 3.5 லட்சம் மிச்சம், அது ஆண்டவருக்கு உரிய காசு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு ஜெபம் போது அந்த மிஷினை எடுக்க முடியாது. அந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள மிஷினை வந்து கொண்டு வர முடியாது கிருபை செய்தார். அதில் வந்து அந்த 3.5 லட்சம் ரூபாயில் நான் வந்து கர்த்தருடைய பங்கை முதலாவது எடுத்து வைத்து கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டேன். இதே போல ஒவ்வொரு காரியங்களும் மனசில் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ கடந்த வாரத்தில் அப்படியே ஒவ்வொரு நாளும் படிப்படியாக வந்து இந்த பேங்க் லோன் விஷயம், அதுக்கப்புறம் தேவைப்பட்ட பண வசதிகள் எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் வந்து எனக்கு முன்பாக சென்று போனாலானவர்கள் எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்தி அவருடைய கிருபை என் மீது வைத்து ஆலோசனை சொல்லி இந்த லவாய் நீ செல் என்று சொல்லி மிகப்பெரிய காலங்களில் எனக்கு சில இடங்களில் நான் ஏங்கி நிற்கும் காலத்துலலாம் நான் வெளியே காமிக்க மாட்டேன் அப்படி மனசில் வச்சுட்டு இருப்பேன். ஏங்கி நிற்கும் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜெபிப்பாங்க, இந்த சபையில் சொல்லி ஜெபிக்க சொல்லுவேன்,
அது என் மனசுல இருக்க காரியம் வந்து சில ஒரு நேரத்துல பாஸ்டர் வெளிப்படுத்திருக்காரு, நம்ம போதாக வெளிப்படுத்திருக்காரு. அவர் அதை சொல்லும் போது எனக்குலாம் கண்கள் வந்து அந்த இடத்துல கலங்கிட்டு, அப்போ இவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்காரான்றது அப்படின்னு சொல்லி நான் சில காரியங்கள் அழுது உண்டு. இப்போ கடைசியில எல்லாம் முடிஞ்சது, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சது. கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பாஸ்டர் கூட்டு போய் ப்ரேயர் பண்ணி திங்கெல்லாம் காலையில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கர்த்தர் வந்து அது பெரிய பெரிய காரியங்களை செய்தார். ரெண்டாவது மிஷின் ஓட்டும் போது புதன்கிழமை நான் மிஷின் ஓட்டுறேன், ஒவ்வொரு காரியத்தையும் நான் வந்து போதவிட்டு சொல்லுவேன், இன்னைக்கு வந்து போர் போட போறோம் ஜெர்மனிக்குங்க, அடுத்து இந்த மாதிரி மிஷின் கொண்டு வர போறோம் ஜெர்மனிக்குங்க, இப்போ இன்னைக்கு இந்த பெரிய மிஷின் வந்து இன்னைக்கு ரன் பண்ண போறோம் ஜெர்மனிக்குங்கன்னு சொன்னால், சரி நீங்க பண்ணுங்க, அவன் பிரச்சனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னாரு. அது என்னதான் இருந்தாலும் அந்த மிஷின் செட்டிங் வந்து மனுஷங்க பண்ற செட்டிங் தான், அது சில இடங்கள்ல கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஒருத்தர் வந்து செட்டிங் பண்ணிட்டாரு, பண்ணி முடிச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினோம், பார்த்துட்டு மிஷின் இந்த அளவு அருமையா செட் ஆயிருக்கு, நீ ஒண்ணுக்குமே கவலைப்படாதீங்க பண்ணு போடணும் அப்படின்னு சொன்னாரு. நானும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தின அந்த இடத்துல, குறிப்பாக எனக்கு வந்து அந்த சகோதரிகள் கூடி செட்டு தான் உபவாச பிரேயர்னால எனக்கு வந்து நடந்த அற்புதங்கள், அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. அந்த செட்ல யாருக்குமே ஒருத்தர் இருந்தாரு, ஏன்னா அவரு நான் நெக்ஸ்ட் மந்த் காலி பண்ணிடுவோம் எப்ப சொன்னாருன்னா ஜூன்ல சொன்னாரு, ஜூலைல காலி பண்ணிடுவோம்னு. சரி ஓகே, நம்ம அதெல்லாம் எக்ஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நவம்பர் 15 வரைக்கும் அவர் காலி பண்ணுற மாதிரி சத்திரமே இல்லை, வரும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் 15 வரைக்கும் அவர் காலி பண்ணுற மாதிரி ஒரு இதே மூமெண்ட்டே இல்லை. அப்போ இந்த உபவாச மீட்டிங் நடந்திருக்கு, சகோதரிகள் உபவாச மீட்டிங் இது ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அதில் ஜெபித்ததன் விளைவாக ஆண்டவர் வந்து ஒரு நாள் நான் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட ஹார்டாக பேசி எனக்கு வந்து நாளைக்கு ஷெட்டு வேணும், நீங்கள் என்ன ஷெட் ஆக்டிவ் பண்ணி என் பேரில் தான் இருக்கு, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நாடா பேசி பண்ணும்போது கரெக்டாக 2 நாளில் அந்த காரியம் வந்து நடக்கவே முடியாது. அத்தனை மிஷின் அப்புறம் சீமன் பார்த்தாங்க, பாசு பார்த்தாங்க, எவ்வளோ மிஷின்ஸ் இருந்தது உள்ள 2 நாளில் சுத்தமாக தொடச்சி எடுத்து வெளியே வீசிட்டாரு, சுத்தமாக ஹார் வந்து ஃப்ரீயாகி போச்சு. அந்த கடந்த புதன்கிழமை எனக்கு மிஷின் ஓடிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் அந்த செட்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்காக ஜெபித்த இந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைக்கு நான் வந்து மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். இவர் காலங்களில் நான் வந்து அதிகமாக கடன்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டங்கள் அதிகமான கஷ்டங்கள்லாம் இல்லை, அப்படியே வரும் போகும் அப்படி போயிட்டே இருந்தது. ஒரு மாற்றம் வந்து இந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்தது. நான் வந்து நல்ல உணர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன். இப்போ அடுத்தபடி அந்த கம்பெனி வந்து எனக்காக உருவாக்கி தருவதுக்கு நான் வந்து பாத்திரம் இல்லை, எம்மாத்திரம். தாவிதராஜ் சொன்னது போல அந்த கம்பெனி உருவாக்குறது நான் எம்மாத்திரம் ஒன்றுமே இல்லை என்கிட்ட. அந்தளவு ஒரு பெரிய இதை எனக்காக என் கருத்தில் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக நான் முற்று முழுதுமாக இதை வந்து இது இந்த கம்பெனிக்கு எஜமான் வந்து கர்த்தர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு தான் இருக்கேன். நான் வழக்கம் போல ஒரு ஊழியக்காரனாக இருப்பேன் அந்த இடத்துல. அந்த எஜமானுடைய பங்கு வந்து முதல் பங்கு கம்பெனியில், அந்த முதல் பங்கை வந்து நான் கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக தீர்மானிச்சிருக்கேன். என்னதாக இருந்தாலும் நான் வந்து ஒரு மனுஷன், இன்னைக்கு வார்த்தை ஒரு மாதிரி பேசலாம், நாளைக்கு ஒரு மாதிரி பேசலாம். அந்த தீர்மானத்திலிருந்து நான் வந்து மாறாமல் இருப்பதற்காக அந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை எனக்காக ஜெபிக்கக்கூடிய விட்டுக்கொள்கிறேன். அந்த தீர்மானம் வந்து எப்போ எடுத்த தீர்மானம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தான் சொல்றேன், அதில் வந்து நான் மாறக்கூடாது, அதுக்காக எனக்கு ஜெபித்துக் கொள்கிறேன். ஆசீர்வாதமான நேரம் கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி சக்தி நகரில் அமைந்திருக்கும் ஆதி அப்போஸ்தல திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆசீர்வாதமான நேரம் அஸ்திவாரங்கள் பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சீலாவும் நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். இந்த நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து சிறைச்சாலையில வைத்திருக்கிறாங்க, ஆனா சிறைச்சாலையில இவங்க 2 பேரும் தேவனை துதித்து ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். துதித்த உடனேயே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தேவனை துதித்து ஜெபம் பண்ணி துதிக்கும் பொழுது நமக்கு ரோதமாக இருக்கிற எல்லா சிறைச்சாலை கதவுகளையும் தேவன் முறித்து போடுவார். அல்லேலூயா. திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும், ஆனா
சிறையா இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது வந்து தகர்க்கப்படும். ஹல்லேலூயா. அவனும் சீடாவும். ஆனா அந்த மௌன பாருங்க, ஆண்டவருடைய ஜனங்களை அழிக்க போனவன் சவுலா இருந்து ஆண்டவருடைய ஆண்டவருடைய ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காக போனவன். தமஸ்குக்காக போற வழியில தேவன் சந்தித்து கண்ணை குருடாக்கி இப்பொழுது தேவன் அழகாய் பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பி வந்தவனுமே தேவன் கர்த்தருக்காக பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேவன் ஆண்டவருக்காகவே பயன்படுத்துகிற அளவுக்கு அவர் அழகாய் பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அந்த பவுலை கொண்டு தேவன் செய்த காரியம் அநேக காரியங்கள். ஆனா பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. உங்க குடும்பமாக நீங்க ஜெபிக்கும் பொழுது, இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஆனா தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. சங்கிலிகள் தெரிவொட்டு போடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது, ஒன்று கூடி ஜெபம் பண்ணி தேவனை துதிக்கும் பொழுது உங்க நீங்க செய்கிற இடங்கள், நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்கள் ஆசீர்வாதமாக மாறும். அந்த வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை தேவன் துரத்தி போடுவார். ஆனா வேலை செய்யற இடத்துக்கு வருகிற பிரச்சனையை தேவன் மாத்தி போடுவார். யார நிமித்தம்? நீங்க ஜெபித்து தேவன் ஜெபம் பண்ணி துதிக்கிறது நிமித்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஒவ்வொரு இடத்துல கூட்டம் கூட்டமா தான் இப்ப வேலை செய்யறோம். ஆனா கூட்டம் கூட்டமா வேலை செய்யல. நல்லா கைகளை கோர்த்து நல்லா ஆண்டவரை பாடி, நல்ல ரெண்டு மூணு பாடல்களை பாடி தேவனை துதித்து அதற்கப்புறம் நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது அந்த சிறைச்சாலை கதவுகள் அப்படியே திறக்கப்படும். ஹல்லேலூயா. சங்கிலிகள் எல்லாம் அப்படியே தெரிவிட்டு போடும். நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வாதமாக மாறும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும். நீங்க செய்கிற பிசினஸ் ஆசீர்வாதமாக மாறும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நீங்க ஜெபி ஜெபம் பண்ணி துதித்து தேவனை மகிமைப்படுத்துறப்போ என்ன கஷ்டம்ங்கிறது இல்ல. 8 மணி நேரம் நம்ம போய் வேலை செய்யறோம், 12 மணி நேரமும் வேலை செய்யறோம். ஆனா ஒரு மணி நேரம் கை தட்டி நல்லா துதித்து ஜெபம் பண்ணினா என்ன? ஜெபம் பண்ணாதான், ஜெபம் பண்ணி துதிக்கல பிரச்சனை எல்லாம் மாறுதுன்னு ஆண்டவர் சொன்னார்ல. ஆனா இதை செய்யறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. இதை செய்யறதுக்கு நம்மளால முடியாது. ஏன் முடியாதுன்னா, நீங்க இப்படியே இருக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். ஆனா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு நீங்க போக வேண்டும் என்று தேவன் உங்களை இப்ப இருக்கிற இந்த அவர் வசனம் சொல்கிறது. நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கணும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாக்கோபு போய் லாபானுடைய வீட்டுல இருந்தது நிமித்தம், யாக்கோபின் நிமித்தம் தான் வந்து லாபான தேவன் ஆசீர்வதித்தாரு. ஆனா நீங்க எத்தனை பேர் எத்தனை இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஆனா உங்களின் நிமித்தம் அந்த இருக்கிற இடம் ஆசீர்வாதமா மாறும். அதுக்கு தேவன் பயன்படுத்துவாரு. ஆனா அதுக்கு நீங்க எப்படியாப்பட்டவங்களா மாறணுமா? ஒரு வல்லமை பவரோட நீங்க மாறணும். ஒரு அபிஷேகத்தோட நீங்க நிரம்பணும். ஆனா அந்த அபிஷேக வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த இடம் மாறும், ஆசீர்வாதமாக மாறும். உங்களின் நிமித்தம், யாக்கோபின் நிமித்தம் லாபான் வந்து 4 நாள் பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. யாக்கோபு சொல்றாரு, எப்படி சொல்றாரு? நான் வரையில அன்னைக்கு இருந்தது உங்களுக்கு கொஞ்சம், இன்னைக்கு அநேக ஆசீர்வாதத்துல நீங்க இருக்கீங்க. ஆனா லாபான என்ன சொல்றாரு? நீ என்னோட போயிடாத, நீ வந்ததுனாலதான் நான் இவ்வளவு நல்லா இருக்கேன் அப்படின்னு. நாம இருக்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலை செய்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே வேலை, ஜெபம் பண்ணி துதித்து பாடி இந்த காரியத்தை மட்டும் நம்ம செஞ்சாலே அப்ப எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவா தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மன்னர்களுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு பாருங்க. வாய் மட்டும் தான் அசைந்ததான் தேவன் இடத்துல, வாய் மட்டும் தான் செஞ்சது. ஆனா காரியங்களை தான் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு தேவன் அதுக்கு எப்படியா பண்ணாரா? 1 சாமுவேல் 2:1 வாசிக்கலாம். அண்ணா ஜெபம் பண்ணி, அண்ணா ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, என் இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. அண்ணா, அண்ணாளுடைய ஜெபத்தை பாருங்க. ஒரு கண்ணீரோடு இருந்த அண்ணாருக்கு அந்த ஜெபத்தை கேட்டு இப்பொழுது அழக ஒரு ஆனந்தமா தேவன் வந்து மாத்திருக்காரு. அண்ணாளுடைய ஜெபம் பண்ணி அண்ணாளுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எங்கள் முகவரி ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, No. 40 கீழ் 1, சக்தி நகர், சின்னவேடம்பட்டி கணபதி, கோயம்புத்தூர் 641006, போன் நம்பர் 9952415186.
மற்றும் 9952415852 தமிழர் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமை தோறும் காலை 7:30 முதல் 7:45 வரை மற்றும் வியாழக்கிழமை தோறும்